வெல்கம் டு குணாஸ் கிச்சன். வாங்க ஒரு சிம்பிளாக ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அது என்னன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கு தேவை முதல்ல தக்காளி. நாலு தக்காளி எடுத்து ஒரு 3 நிமிஷம் மைக்ரோ ஹையில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். வேக வச்சு எடுத்து வச்சுட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, ஒரு சின்ன துட்டி இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு, அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா அப்போ தான் தக்காளி சட்னி நல்லா கெட்டியாக வரும், இல்லைனா தண்ணியாக நல்லா இருக்காது. அரிசி மாவு இல்லைனா நீங்கள் கடலை மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ. இப்போ இந்த வெந்த தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை கையில் கூட நீங்கள் கரைச்சிக்கலாம், மிக்சியில் தான் அரைக்கணும்னு இல்லை, கையிலையும் கரைச்சிக்கலாம். தக்காளியை அரைச்சி வச்சுட்டு இப்போது இதை தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிடுறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது மூணையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மைக்ரோ ஹையில் வைக்கிறேன். அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு கொத்தமல்லியை தவிர எல்லாத்தையுமே போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் கடைசியாக கார்னிஷ்க்கு போடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் மைக்ரோ ஹையில் வைக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ தக்காளியை அதில் சேர்த்துடலாம். அரைச்ச தக்காளியை இப்போ மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்துறேன். நல்லா கலந்து விட்டுறேன். இதை ஒரு 2 நிமிஷம் மைக்ரோ ஹைட்ல வைக்கிறேன். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு. இப்போ இந்த அரிசி மாவு அதில் சேர்த்துட்டு திருப்பி ஒரு 1 நிமிஷம் மைக்ரோ ஹைட்ல அதை வைக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. சேர்த்துறேன். இதை ஒரு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் உங்கள் மைக்ரோ ஹைல எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு வச்சிடலாம். கலர் மாறிடுச்சு பாருங்கள். அரிசி மாவு சேர்த்தோன்னா, நீங்கள் கடலை மாவு இருந்தால் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். பத்தே நிமிஷத்தில் இந்த தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு அதை கார்னிஷ் பண்ணிடலாம். நீங்களும் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு 4 கூடையும் இந்த சைட் டிஷ் நல்லாயிருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.